பூமர் பிரீமியம் ஷர்ட்ஸ். நகைச்சுவை நடிகை ஆர்த்தி கணேஷ் பாத்தீங்கன்னா வந்துட்டு எங்க போனாங்க என்ன ஆனாங்க, அதாவது பிக் பாஸ் ஷோல பாத்துது, அதுக்கப்புறம் அமேசான் பிரைமோட ஒரு சின்ன ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. பட் மத்தபடி அவங்க பெருசா படம் கமிட் ஆன மாதிரி எதுவும் தெரியல, அவங்கள பத்தி எந்த நியூஸுமே வரல. அப்படின்னு பார்த்தா அவங்க இப்போ ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. இந்த ட்வீட் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் ஐஸ்வர்யா இவங்களுடைய விவாகரத்து பத்தி தான். அதாவது தனுஷ் போட்ட அந்த ட்வீட்டுக்கு ரிப்ளை ட்வீட் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, 18 வருஷம் அன்பான வாழ்க்கை வந்து வீணா போயிடக்கூடாது, கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுருச்சுன்னா கண்டிப்பா அது போய் விவாகரத்துலதான் முடியணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. கொஞ்சம் டைம் எடுத்து ரெண்டு பேரும் என்ன பிரச்சனை அப்படிங்கறத ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரோட குழந்தைங்களும் ரெண்டு வழியா போகாம ஒன்னா இருக்கும் அப்படிங்கறத நம்புறேன் அப்படின்னு சொன்னவங்க கூடவே பாத்தீங்கன்னா கடவுளையும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய இந்த வேண்டுதல் நிறைவேறதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு ஆக்டர் வந்து சென்னையில் இருக்கிறாங்க அப்படின்னா அது ஓகே, பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இவங்க நம்ம இங்கே தான் இருக்கிறாங்க, இவங்க ஷாப்பிங் மால் வருவாங்க அங்கே வருவாங்க. இப்போ நீங்கள் வந்து மதுரை சைடில் இருக்கிறீங்க, இங்கே நீங்கள் ஊரில் எங்கேயாச்சும் போகும்போதோ இல்லை வந்து கடைக்கு போகும்போதோ ஆடியன்ஸ்லாம் வந்து பேசுவாங்களா? மக்கள் அதெல்லாம் நல்லா பேசுவாங்க நீங்கள். ஆனாலும் இன்னொரு வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, சுந்தரபாண்டியன் அந்த பருத்தி வீரன் பசங்க அப்புறம் கோலிசோட ஆச்சு இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க மனசில் நல்லா பஞ்சனாலாம் வந்தால் என்னென்னா ஃபோட்டோஸ் எடுக்க ஆசைப்படுவாங்க. ஆனால் நம்ம கேஷுவலாக கொடுத்துப்போம், அதெல்லாம் கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க அதுக்கு தான் ஆசைப்பட்றாங்க. அவங்கள போய் ஏனங்க நாங்கள் என்னென்னமோ நினச்சோம், அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க நீங்கள் இப்படி இருக்கீங்களேன்னு தான் சொல்லுவாங்க. இன்னமும் எங்கள் வீட்டுக்காரோட டூ வீலரில் தான் வெளியே போவேன் வருவேன் எல்லாமே செய்வேன். அதனால் நானா சமக்கா அந்த சிம்பிளிசிட்டி தான் உங்க உயர்வுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். சரிக்கா, இந்த சிம்பிளிசிட்டி இதெல்லாம் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஜாலி இருக்கும்ல, எங்கேயாச்சும் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் டைம்லாம் நம்ம கொஞ்சம் பிரபலம் ஆகும்போது யாராச்சும் வந்து போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா உள்ள ஒரு ஜாலி ஆயிடும்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம சாதாரணமா இருக்கும்போது யாரும் வந்து நம்மளோட போட்டோஸ் எடுக்க போறதில்ல, நம்ம யாருன்னு கூட தெரிய போறதில்ல. அவங்கள மாதிரி 10 ஒன்னா 11 போயிருப்போம். இப்போ நாம் வந்து இவ்வளோ ரீச் ஆகி ஒவ்வொரு டைலாகும் அவங்கவுங்க மனசுல பதிஞ்சிருக்கு இல்லையா, பதிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து அவங்க மனசில் இருக்கோம். அதனால அவங்க ஆசைப்பட்டு அவங்க வரும்போது அதை போய் நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட சூப்பர்க்கா. இப்போ நிறையா படங்கள் பண்ணியிருந்தீங்க, பிஸியாக இருப்பீங்க, ஸ்கெடியூலு ஃபேமிலி இப்படி எல்லாமே மாற்றி மாற்றி போயிட்டு இருப்பீங்கல்ல, இருந்தாலும் இந்த சினிமாவில் இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. சினிமாவில் இருக்கிறது அது ஒரு உலகம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறது, நம்ம பிள்ளைங்களோட இருக்கிறது, நம்ம ஹஸ்பண்டோட இருக்கிறது, பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்கறது வைக்கிறது அப்படின்னு இருக்காம இது வந்து இதுவும் ஒரு என்னன்னா, அங்கே போனால் அங்கே ஒரு ஃபேமிலி கிடைக்கும். இந்த படத்தில் நம்மளுக்கு வந்து அது என்ன நந்தா பெரியசாமி சாரோட படத்தில் கிடச்ச அவ்வளோ பெரிய குடும்பம் மாதிரி ஒரு சின்ன குடும்பம் கிடைக்கும். ஒரு மகன், ஒரு அம்மா, ஒரு அப்பா, சில இதில் மகன் அம்மா மட்டும் ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கும். அதனால் எனக்கு அது ஒன்றும் அதுவும் ஒரு ஃபேமிலி. இந்த இயர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க எங்கள் போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னோடனே, அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் காமெடி பண்ணாதீங்கண்ணே அப்படின்னு சொன்னாப்பில்ல, இல்லை இல்லைப்பா